சென்னை டிவியிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கோவில் ஆரம்பித்து 33 ஆண்டுகள் ஆகின்றன. 1987 டிசம்பர் 25 இவ்விடத்தில் இந்த போதி தர்ம புத்தர் ஆலயம் அமைக்கப்பட்டது. போதி தர்மருக்கு புத்தர் ஆலயம் ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்று நீண்ட நாள் ஒரு எண்ணம் கேள்வி இருந்தது. நமது காஞ்சிபுரத்தில் தர்மபாலா என்பவரும் போதி தர்மா என்பவரும் மிக புகழுடன் இருந்திருக்கின்றார்கள். இதில் நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய சேர்மனாக தர்மபாலா இருந்துள்ளார். ஆனால் அவருக்கு எங்கேயும் கோவில்கள் இல்லை. போதி தர்மர் இங்கே வர்மக்கலை மற்றும் பௌத்த கலைகளெல்லாம் பரப்பி கொண்டிருந்தார். அவர் சைனாவுக்கு சென்று ஜென் புத்திசத்தை பரப்பினார். நரசிம்ம பல்லவருடைய 13வது குழந்தையாக அவர் பிறந்தார். புத்த மதத்தை சைனாவுக்கு சென்று பரப்ப வேண்டும் என்று அவருடைய குரு பிருத்திவி தாரா என்ற புத்த பெண் சாமியார் அவர்கள் அவரை சைனாவுக்கு செல்லும்படி கூறினார்கள். ஏன் நான் சைனாவுக்கு செல்ல வேண்டும் என்று போதி தர்மர் பிருத்திவி தாராவை கேட்டபோது, சைனாவில் 600 ஆண்டுகளுக்கு மேலாக புத்த தர்மம் பரவியிருக்கின்றது. இப்பொழுது சரியான பாதையில் அங்கே தர்மம் பரவவில்லை. ஆகையால் நீங்கள் சென்று புத்தர் கூறிய தர்மங்களை அம்மக்களுக்கு போதிக்க வேண்டும். உங்களைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன், சரியான நபரை இங்கிருந்து அனுப்புவதற்கு என்று பிருத்திவி தாராவினுடைய உத்தரவின்படி, பிருத்திவி தாரா தான் போதி தர்மனுடைய குரு, அவருடைய உத்தரவுப்படி அவர் சைனாவுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பினார். ஜென் புத்திசம் என்ற ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி அம்மக்களுக்கு விழிப்புணர்ச்சியையும் வீரத்தையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து நோக்கு வர்மம் என்ற ஒரு புது வர்மத்தை வர்மக்களையும் அவர்களுக்கு புகட்டி மருத்துவ சேவைகள் எல்லாம் செய்து அம்மக்களை நல்வழிப்படுத்தினார். அத்தகைய பெருமைக்குரிய அவருக்கு அவர் பிறந்த மண்ணில் ஒரு இடத்தில் கூட ஆலயம் இல்லையே என்ற ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. அவருக்கு சைனாவிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அவர்கள் சிலை இல்லாத இடமே இல்லை. அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த மகானுக்கு நமது காஞ்சிபுரம் மண்ணில் ஒரு கோவில் அமைத்தால் என்ன என்று நாங்கள் முயற்சி செய்து அவருடைய பெயரில் நாங்கள் 33 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தை அமைத்தோம். போதி தர்மர் சைனாவுக்கு சென்ற பொழுது இந்த உருவத்தில் தான் இருந்தார். பயங்கரமாக தாடியும் மீசையும் கருமை நிறத்திலும் இருப்பார். கருப்பு சாமியே என்று அவர் கூறுவார்கள் அந்த நாட்டில், கருப்பு சாமி என்று. அந்த அளவுக்கு வாலிப வயதில் பலமாக இருந்தவர். பிறகு வயதான தோற்றத்தில் இவ்வாறாக இருந்தார். இந்த தோற்றத்தில் இருக்கும்போது தான் அவர் மீண்டும் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தது. அவர் 150 ஆண்டுகாலம் உலகத்தில் வாழ்ந்ததாக நம்மளுக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. இவரை பற்றி சைனாவில் இவருடைய முழு விவரங்களும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நிறைய கோவில்கள் இருக்கின்றது. இன்றைக்கும் போதி தர்மரை ஒரு கோயில் கட்டி கும்பிட்ருக்கீங்க, ஏதாவது அவர் உபயோகப்படுத்தின பொருள் இல்லை அவர் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தாருக்கான சான்றுகள் ஏதாவது உங்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஏதாவது கிடைச்சிருக்கா? நம்மளுடைய சரித்திர புத்தகத்திலேயே அவை இருக்கின்றது, போதி தர்மா என்று பல்லவருடைய காலம். என்னுடைய எனக்கு கிடைத்தது புத்தகத்திலிருந்து தான் படித்தேன், சரித்திர புத்தகத்திலிருந்து தான். பல்லவர் வரலாறு என்ற புத்தகத்தில் அவருடைய நரசிம்ம பல்லவருடைய 13வது பிள்ளை என்று அவர் போதி தர்மர் வருகின்றார். அதை வைத்து தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம். அவர் துறவியாகத்தான் இங்கிருந்து சென்றிருக்கின்றார். புத்தருடைய பிறந்த நாள் 1 மே வரும், புத்த பூர்ணிமா என்று வைசாக திருவிழா என்று சொல்வார்கள். அந்த திருவிழா நாளில் தான் இது விசேஷமாக பூஜைகள் நடக்கும். அது குறிப்புகள் நம்மிடையே இல்லை. இனிமேல் பட்டு வரும் காலங்களில் அவைகளெல்லாம் வெளிவரலாம். தமிழ்நாட்டில் இந்த போதி தர்மனுடைய கோயில் எத்தனை இருக்குது? போதி தர்மவனுடைய ஆலயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இடங்களில் இருக்கின்றன. இங்கே ஒன்று, ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒன்று, வாலாஜாவில் ஒன்று, இப்படி பல இடங்கள் இருக்கின்றன. அது வந்து அவங்களுடைய உருவ வழிபாடா, இல்லை அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து அவர் வாழ்ந்த மண்ணை எடுத்துன்னு வந்து வச்சு வழிபடுறாங்களா, இல்லை எப்படி இதை வந்து? முக்கியமாக பௌத்த விகார்களில் புத்தர் எங்கெங்கே இருந்தாரோ அந்த அடையாளங்கள்லாம் இன்றும் இருக்கின்றன. அந்த இடங்களில் உள்ள பல இடங்களில் உள்ள மண்கள் சேகரித்து
அவற்றை கொண்டு வந்து வைத்து தான் கோவிலை ஆரம்பிப்பார்கள். ஆகையால் இவர் போதி தர்மா என்பவர் அவருடைய சீடர், அவருடைய லட்சோபலட்ச புத்தருடைய லட்சோபலட்ச சீடர்களில் இவர் ஒரு முக்கியமான சீடர். ஆகையால் இவருக்கென்று தனியாக எந்த பூஜையோ எதுவோ செய்வதில்லை. நமது நாட்டிய தர்மத்தை நாங்கள் பரப்பி கொண்டு வருகின்றோம். தினமும் இவ்விடத்தில் மூன்று வேளையும் பூஜை செய்கின்றோம். பௌத்த மந்திரங்கள் ஓதுகின்றோம். தர்மங்களை மக்களுக்கு சொல்லுகின்றோம். தினசரி 6 முதல் 7 வரை தியான பயிற்சி அளிக்கின்றோம். தினமும் தியானம் நடைபெறும். இங்கு எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லாமல் மனிதர்களுக்கு தேவையான தர்மங்களை இங்கே போதித்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் நன்றாக இருந்தால்தான் அது புண்ணிய பூமியாக இருக்கும். அந்த எண்ணத்தோடு புத்தருடைய தர்மத்தை எப்படி மனிதர் வாழ வேண்டும், எப்படி பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும், பிற ஜீவராசிகளை எப்படி அன்பு காட்டி ஆதரிக்க வேண்டும் என்ற தர்மங்களை மக்களுக்கு போதிக்கின்றோம். இவைதான் எங்களுடைய சேவையாக இருக்கின்றது. எங்களுடைய ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வழங்குவது, அதை நான் இப்போது சொல்லுகின்றேன். அதை ஸ்ரீ முண்டா பலன் பர்தாம ஜெயகானஞ்சியம்பலம் அர்ஹந்தானஞ்சதே ஜேனரக்கம் ஹந்தாமி சர்வசோ சர்வத்தியோ விவர்ஜந்து சர்வரோகோ வினஷதே மாதே பகத் பந்தராய சுகி தீகாய்கோ பவ பௌத் சர்வமங்கலம் ரக்கந்து சர்வதேவதா சர்வபுத்தானுபாவியேன சதா சொத்தி பாந்துதே பௌத் சர்வமங்கலம் ரக்கந்து சர்வதேவதா சர்வதம்மானுபாவியேன சதா சொத்தி பாந்துதே பௌத் சர்வமங்கலம் ரக்கந்து சர்வதேவதா சர்வசங்கானுபாவியேன சதா சொத்தி பாந்துதே ந கர்த்தயக்க பூதானம் பாபக்க நிவாரணா பரிதர்ஷானுபாவீன ஹந்துமயம் உபத்தவே தேவோ வர்ஷதி காலேன சர்ச்ச சன்பந்து ஹோதுசா பீதோ பவது லோகேஷா ராஜா பவது தம்மிகோ. சோகத்தால் தவிப்போர் இன்பம் பெறுக, துயர் உருவோர் துயரிலிருந்து நீங்குக, பயமுள்ளோர் அஞ்சாது இருப்பார்களாக, எல்லா உயிரினமும் சுகம் பெறுவாராக, எல்லா ஜீவன்களும் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் விளங்கட்டும், எல்லா ஜீவன்களும் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் விளங்கட்டும், எல்லா ஜீவன்களும் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் விளங்கட்டும். சாது சாது சாது. நீங்கள் சொன்னது என்ன லாங்குவேஜ்? பாலி. பாலி லாங்குவேஜ், புத்தர் பேசின லாங்குவேஜ், அதனால் பாலியில். உலகம் பூராவும் பாலியில் தான் ஓதுவார்கள், அதனால் பாலியில் சொன்னேன். இந்த போதி தர்மர் ஆலயத்தின் வாயிலாக வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நமது உடல் மிக மிக முக்கியமானது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் எதையுமே செயல்படுத்த முடியும். அந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் நம் உடல் தானாகவே ஆரோக்கியமாக இருக்கும். இது போதி தர்மர் கூறியிருக்கின்றார். அந்த மனதை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்வது என்றால், அவர் ஆனாபானா என்ற தியானம் செய்யும்படி எல்லோரையும் பரிந்துரைக்கின்றார். அந்த தியானம் செய்யும் பொழுது மனம் தூய்மை அடைகின்றது. மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் வெளியேறுகின்றது. மனம் தூய்மை அடைந்தவுடன் உடல் உறுப்புகளும் தூய்மையடைந்து பலமடைந்து உடல் பலமாகின்றது. நாம் இந்த உலகத்தில் பிறந்தது நாம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, பிறருக்கும் நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று போதி தர்மர் கூறுகின்றார். நமது நாட்டில் இருந்து சைனாவுக்கு சென்று ஒரு சமூக சேவை செய்திருக்கின்றார் என்றால், நமது நாட்டிலே இருந்து நமது மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டியது நமது கடமையாகின்றது. ஆகையால் அவருடைய வழியில் எல்லோரிடமும் சகோதர பாசத்துடன் நடந்து, ஒழுக்கமான வழியில் இருந்து எல்லோருக்கும் உதவிகரமாகவும் அன்பாகவும் கருணையாகவும் பரிவாகவும் இரக்கமாகவும் இருந்து சேவை செய்ய வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும். அனைத்து ஜீவராசிகளையும் துன்புறுத்தாமல் அனைத்து ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே போதிக்கின்றோம். இங்கே பேட்டி எடுத்ததற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க. புத்தர் பிறந்த தினமான வைசாக் விழாவில்தான் இந்த கோவிலில் பெரிய பூஜை நடைபெறும். அந்த நேரத்தில் எல்லோருக்கும் வஸ்திரதானம், அன்னதானம் முதலியவைகள் கொடுத்து மக்களுக்கு ஆசிர்வதிப்போம். போதி தர்மருக்கென்று தனியாக விழா எடுப்பதில்லை. சென்னை டிவி அதிலே போட்டிருக்காங்க தமிழரின் பெருமைன்னு. ஸோ தமிழரின் பெருமை சென்னை டிவின்னு எப்போ போட்டாங்களோ அப்போவே சென்னை டிவியை
தமிழராகிய நாமெல்லாம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் பாயிண்ட்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க அவங்க நம்மளுக்கு. ஸோ சென்னை சேனல் மென்மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன். சென்னை டிவி நம்ம டிவி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி கீழே ஓரமாக மணி இருக்குது பார்த்தீங்களா, பெல் அந்த பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.